எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இது ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா தொகுப்போட எட்டாவது கதை கண்ணு கெற்ற தூரம் வரைக்கும் பசுமை வயல்வெளிகள் நிறைந்து கிடக்கிற பெருவயலுங்கிற கிராமம் அது அங்கே வேலவன்கிற விவசாயி வாழ்ந்து வந்தானா அவன் தன்னோட தோட்டத்துல பலவித காய்கறிகளை பயிரிட்டு தினமும் அதை சந்தைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தான் எப்பவுமே ஒரு குறை இருந்தது தன்னோட தோட்டத்தை விட சக விவசாயிகள தோட்டத்துல ஏற்படுறதுனாலையும் அவங்களோட வியாபாரத்துல அவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைப்பதனாலையும் இவன் மிகுந்த மன கவலையில இருக்கிறான் கடவுள் தனக்கு மட்டும் கரிசனம் காட்டலைன்னு எப்பவுமே தெய்வ நிந்தனை செய்யறதையே வழக்கமா கொண்டிருந்தானா ஒருநாள் வழக்கம் போல காய்கறிகளை தன்னோட மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு சந்தைக்கு போற வழியில அவனோட மாட்டு வண்டியோட சக்கரங்கள் ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிட்டதான் உடனே அவன் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கிற தயவு செஞ்சு இந்த பள்ளத்திலிருந்து என்னுடைய சக்கரங்களை மீட்க எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு மன்றாடுனானா ஆனா கடவுள் அவனுக்கு உதவி செய்ய வரவே இல்லை பிறகு கடவுள் தான் வரலை வேற யாராவது இருக்கீங்களா தயவு செஞ்சு வந்து என்னோட மாட்டு வண்டிய பள்ளத்திலிருந்து மீட்டு கொடுங்களே யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு கத்த ஆரம்பிச்சிருக்கான் ஆனா அப்பொழுதும் அவனுக்கு உதவ யாருமே வரல வேற வழியே இல்லாம தானே கீழிறங்கி அந்த சக்கரத்தை பள்ளத்திலிருந்து மீட்க முயற்சி செய்திருக்கான் என்ன ஆச்சரியம் தன்னால தூக்க முடியாது நினைத்த அந்த மாட்டு வண்டியின் சக்கரங்கள் மிக சுலபமா அந்த பள்ளத்திலிருந்து மீண்டு வந்துருச்சான் எப்படி இது சாத்தியமானதுன்னு வேலன் சிந்திக்கும் பொழுதுதான் வண்டியின் மறுபுறத்துல ஒரு துறவி அவனுக்கு உதவி செய்தது தெரிய வந்தது உடனே வேளன் அந்த துறவியிடம் தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி அந்த கடவுள் கூட எனக்கு உதவி செய்ய வரல நீங்க உதவி பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொன்னானா அதற்கு அந்த துறவி ஏன் வேளா கடவுளை நிந்திக்கிறாய் நீ ஏதாவது முயற்சி செய்தால் தானே உனக்கு கடவுள் உதவுவார் எதுவுமே செய்யாமல் கடவுளை நிந்திப்பது சரியானதல்ல இப்பொழுது கூட உன் முயற்சியை கண்டே உனக்கு நான் உதவி செய்ய வந்தேன் ஆகையால் உன்னுடைய முயற்சியால் கடவுளுக்கு உனக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கொடு என்று சொல்லி மறைந்தாராம் அந்த துறவி இதை கேட்ட வேழனுக்கு இவ்வளவு நாள் தன் வாழ்க்கையில தனக்கு கேட்டது கிடைக்காததற்கு என்ன காரணம்னு நன்கு விளங்கிட்டான் அன்றையிலிருந்து தெய்வ நிந்தனையை விட்டுவிட்டு தனக்கு தேவையான அனைத்திற்காகவும் முயற்சி செய்ய ஆரம்பித்தானாம் வேலன் இந்த மாதிரி மாதிரிதான் நம்மள பலர் எந்த முயற்சியும் எடுக்காமலே தனக்கு எதுவுமே நடக்கல ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கலன்னு கவலைப்பட்டு தன்னோட வாழ்க்கையில பெரும் பகுதிய வீணடிக்கிறாங்க இத இன்னும் சிறப்பா வள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு அர்த்தம் அந்த தெய்வத்தாலே ஆகாத காரியம் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் முயற்சி செய்தால் அது நிச்சயம் உங்களுக்கு கை கூடும் என்பதே ஆகும் அதனால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் நினைத்த அனைத்தும் உங்களுக்கு கை கூடும் முயலுவோம் வெல்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன்